Hi friends, welcome to MK Vlog. So in the video la Blue Flag Beach ECR Kovalam Chennai la irukku adha pathi dhaan indha video la paaka porom. Vaanga friends video kulla polam. கூகுளில் நீங்கள் ப்ளூ ஃப்ளாக் பீச் ஈஸியாக சர்ச் பண்ணாவே உங்களுக்கு இந்த பீச்சோட லொக்கேஷன் கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டோரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் போயிட்டுருக்கோம். மகாபலிபுரம் போகிற வழியில் தான் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்காடு ரீச் ஆகிட்டோம். ஸோ முட்டுக்காடு தாண்டினோன்னே ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்திங்கனாவே ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்துடும். ஸோ இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்து பார்த்திங்கன்னா கோவளம் பீச் பக்கத்துலேயே தான் இருக்குது. பட் வந்து இது ஒரு ப்ரைவேட் பீச். ஸோ இந்த பீச்சுக்கு நீங்கள் போகிறதுக்கு வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு தாண்டி லெஃப்ட் எடுத்தாச்சு. இதுதான் ப்ளூ ஃப்ளாக் பீச் போகிறதுக்கான ரோடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு பாலம் இருக்குது. ஸோ இந்த பாலத்தில் நிறைய பேர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ நாங்களும் இறங்கி பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் இருக்க மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பேர்ட்ஸு, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணி இந்த பேர்ட்ஸ்லாம் பாருங்கள். அது ரொம்ப மார்னிங் போங்க. போனீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஐ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிரேன் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஐ ட்ரீட் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் கேமரா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ பிக் டிஎஸ்எல்ஆர்ஸ் கொண்டு வந்து நீட்டாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு 5 to 10 minutes இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த சைடில் எந்த பேர்டுமே இல்லை. இன்னொரு சைடில் மட்டும் நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு, ஏன்னா கொஞ்சம் ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஏரியா இருக்கிறனால அது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்து ரைட் எடுக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நீங்கள் ப்ளூ ஃப்ளாக் பீச்சை ரீச் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 kilometers தான் உள்ளே இருக்கும். ஸோ இதான் வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சோட பார்க்கிங் ஏரியா. ஸோ ஆக்சுவலாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்ல பெரிய பேவ்மெண்ட் நீட்டாக போட்டு கார் பார்க்கிங்க்கு நல்ல ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே தான் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் நீங்கள் எடுக்கணும். ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 20 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட். அதேமாதிரி 2-wheeler 10 rupees, ஆட்டோ 20 rupees, கார் 50 rupees, வேன் 60 rupees. அதுமாதிரி நீங்கள் ப்ரைவேட் ஃபோட்டோஷூட் கூட இருக்கலாம். ஃபோட்டோஷூட்க்கு வந்து 2500 rupees. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வந்து 20 rupees பர் ஹெட் கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கேருந்து பீச் போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு பேவ்மெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்காடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கேருந்து உங்களுக்கு முட்டுக்காடோட பிரிட்ஜும் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் முட்டுக்காடு ஒட்டி நிறைய சர்ஃபிங் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே இங்கே இருக்குது. ஸோ முட்டுக்காடோட பேக் வாட்டரும் இங்கே தெரியும். ஸோ கடல்லேருந்து வர வாட்டர் வந்து முட்டுக்காட்டில் போய் மிக்ஸ் ஆகிற இடமும் இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ ப்ரைவேட் பீச் இவங்க அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, அதனால் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. பட் இன்னுமே கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். நிறைய பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் அதெல்லாம் இங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட நீட்டாக வச்சுருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் இந்த பீச்சு. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாக் டவர் மாதிரி இருக்குது, வாட்ச் டவர் மாதிரி. ஸோ இது மேலே ஏறி நீங்கள் வியூ பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு. பட் அந்த ப்ளே ஏரியா இன்னும் ரெடி ஆகலை. ஸோ அதனால் அந்த ப்ளே ஏரியாக்குள்ளே போகல. அதேமாதிரி நிறைய ஹட்ஸ்லாம் இருந்துச்சு. நீங்கள் சப்போஸ் மார்னிங் டைமில் நீங்கள் ஃபுட் ஏதாவது குக் பண்ணிட்டு வரீங்கன்னா கூட நீங்கள் பீச்லலாம் நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் ஃபுட்டெல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கான நிறையா சின்ன சின்ன ஹட்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சம்மர் டைமில் போகிறீங்கன்னா இயர்லி மார்னிங்கே போயிருங்க. ஒரு 6 o'clock அது மாதிரியே போயிருங்க, 6:30 அது மாதிரி போயிருங்க. ஏன்னா அதுக்கு மேலே போனீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ சம்மர் டைமில் நல்லா வெயில் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய ராக்ஸ்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாண்டிச்சேரியில் அந்த ராக் பீச் இருக்குல்ல, அதோட எஃபெக்ட் வந்துச்சு. ஸோ அந்த ராக் மேலே ஏறி நீங்கள் நடந்து கொஞ்சம் தூரம் போகலாம். ஸோ இந்த பீச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருந்ததுனால, ஸோ மற்ற பீச்சோட நல்லா க்ளீனாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து நீங்கள் போயிட்டு
நீங்கள் கண்டிப்பாக பாத் பண்ணலாங்க. ஸோ இங்கேயே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் குளிச்சா கூட இங்கேயே போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் ஷவர் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ரொவிஷனும் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 20 rupees கொடுக்கறது ஒர்த்து தான், ஏன்னா உள்ளே அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா நாங்கள் பீச்சில் என்ஜாய் பண்ணோம், நல்லா குளித்தோம். ஸோ இதுதான் என்டையர் வியூ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நண்டு இருந்துச்சு, ஏகப்பட்ட நண்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு நண்டு பிடிக்க ட்ரை பண்ணோம், அது பயங்கர ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடுச்சு. ஸோ ஒரு மார்னிங் டைம் நல்ல ரெஃப்ரெஷிங்காக ரெஃப்ரெஷ் ஆகணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீக்கெண்டில் கண்டிப்பாக இங்கே மார்னிங் நீங்கள் வரலாம். நல்லா க்ளீனான பீச்சு, ஸோ நல்லா குளித்து நல்லா கிட்ஸோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வீக்கெண்ட் மார்னிங் ஸ்பாட் இது. இங்கே நிறைய பேர் சர்ஃபிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சர்ஃபிங் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சர்ஃபிங் நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் போனதுனால நான் சர்ஃபிங் மிஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு சர்ஃபிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போங்க. ஸோ சர்ஃபிங் வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கணும். ஸோ சர்ஃபிங் போட் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் சர்ஃப் பண்ணலாம். ஸோ அந்த சர்ஃபிங் போட்டோட எண்டில் ஒரு ரோப்பை டை பண்ணி அந்த ரோப்பை வந்து உங்கள் லெக்கோடு டை பண்ணிக்கிறாங்க. அதனால் நீங்கள் சர்ஃப் பண்ணும்போது தவறி கீழே விழுந்துட்டால் கூட நீங்கள் அந்த சர்ஃபிங் பேடை வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ அது அது வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் சர்ஃப் பண்ணுறதுக்கு ஐ திங்க் நீங்கள் ட்ரெயின் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ஆகிருந்தால் இந்த இடத்துல சர்ஃப் பண்ண விடுவாங்க. ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட் டைம் சர்ஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே கைட் பண்ணுறதுக்கு நிறையா பீப்புள் இருந்தாங்க. ஸோ அங்கே அது வந்து பார்த்திங்கன்னா தனியாக இன்னொரு ஏரியாவில் சர்ஃப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாட்டர் வந்து முட்டுக்காடோட மிக்ஸ் ஆகுது, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெப்த் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நியூவாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்ஃபிங் வந்து அங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பண்ண முடியுமா எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ சர்ஃபிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்கலாம் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை அவுட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து இதுவரைக்கும் சர்ஃபிங் பண்ணதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலும் ஸோ அதுக்கு அங்கே வந்து நிறைய கைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்புள் இருந்தாங்க. ஸோ அவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் வந்து இதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். ஐ திங்க் சம் டெபாசிட் அமௌண்ட்டும் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அவர்லி சார்ஜஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் சூப்பராக சர்ஃப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சர்ஃபிங்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்லாம் போட்டு வச்சுருந்தாங்களா அந்த இடத்துக்கு போனோம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ராக் மேலே ஏறி அந்த எண்டு வரைக்கும் நடந்து போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கடலுக்குள்ளேயே நடந்து போகிற ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அந்த ராக் வந்து பார்த்து தான் நீங்கள் கால் வச்சு போகணும், பொறுமையாக ஸ்லோவாக போகணும். ஸோ இந்த ராக்குக்கு இந்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த புதுசாக சர்ஃப் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இங்கே தான் சர்ஃப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெப்த்தே இருக்காது, ரொம்ப கம்மி டெப்த்து தான் இருக்கும். மேக்ஸிமம் 2 or 3 feet தான் இருந்துச்சு. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா கடல் வந்து போய் முட்டுக்காடுக்கு பேக் வாட்டருக்கு மிக்ஸ் ஆகிற இடம். ஸோ அந்த இடத்துல தான் எல்லாம் வந்து நியூ கமர்ஸ் எல்லாமே சர்ஃப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ராக் வந்து ஆர்டிஃபிஷியலாக போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் நின்று சீ ப்ரீஸை வாங்கணும். ரொம்ப சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இயர்லி மார்னிங் இந்த ராக்கில் வந்து நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா. பாருங்கள் இங்கேருந்து பீச்சோட வியூவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கல்லோட எட்ஜில் வந்து நிற்கும் போது நம்ம கடலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே ப்ளூ ஃப்ளாக் பீச் போனீங்கன்னா இந்த பாறையெல்லாம் நடந்து போயிட்டு எட்ஜ் வரைக்கும் போயிட்டு கடலை பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக நான் சர்ஃபிங் பண்ணலான்னு இருக்கேன். நான் சர்ஃபிங் பண்ணேன்னா கண்டிப்பாக அதோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு வீக்கெண்ட் ஸ்பாட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ப்ளூ ஃப்ளாக் பீச்சை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.